தொழுகை தான் சொர்க்கத்தினுடைய திறவுகோல் சொல்லி தந்தாங்க. தொழுதியாமா? தொழுதே கிடையாது. அப்போ தொழுகையினுடைய நன்மை தெரிகிறது, தொழுகையை பற்றி நம்ம செய்யறது கிடையாது, தொழுவது கிடையாது. புறம் பேசினால் என்ன ஒரு தண்டனை என்று எல்லாரும் நம்ம தெரிஞ்சு வச்சிருக்கிறோம், இருக்குதா இல்லையா? புறம் பேசுவதை பற்றி குர்ஆனுடைய அத்தியாயம் ஒன்றே இருக்கிறது, அப்படித்தானே? என்ன சூரா? சூரத்துல் என்னமா? புறம் பேசுவதை பற்றி அல்லாஹ் குர்ஆன்ல ஒரு அத்தியாயத்தை இறக்கி வச்சிருக்கிறான். ஹுமஸா வயிறுள்ளி குள்ளி ஹுமசத்தின் ஹுமசா நல்லா சொல்லி காட்டுறான். இதை பற்றி நம்ம எல்லாருக்கும் தெரியும், ஆனா புறம் பேசத்தான் செய்யறோம், அப்படித்தானே? மதுரைக்கு அப்புறம் நேரம் போடுங்கன்னா நாலு பேர் கூடிட்டாங்கன்னா பேசுறது யாரை பத்தி தான் இருக்கும்? அல்லாஹ் பத்தியே பேசுறாங்க இல்ல, அடுத்த வீட்டுக்காரிய பத்தி தான் பேசுறாங்க, அல்லது அடுத்த வீட்டுக்காரங்களை பத்தி தான் பேசுறாங்க. அடுத்த மே மாசத்தை பொறுத்தவரை பாத்தீங்கன்னா எங்க வீட்டுல எந்த வீட்டுல எப்படி மேரேஜ் நடந்துச்சு, எவ்வளவு மகர் கொடுத்தாங்க, எவ்வளவு ரொக்கம் வாங்கினாங்க, அவங்க வீட்டுல ஏன் இந்த பைக் வந்திருக்கு, எதுக்கு கட்டில் இறங்குச்சு, யார் கொண்டு வந்தா, இதை பற்றிய பேச்சு செய்யும் நம்ம பெண்கள் மத்தியிலும் ஆண்கள் மத்தியிலும் இருப்பதை நம்ம நினைச்சிடும் பார்த்து கொண்டு இருக்கிறோம். எல்லாருக்கும் தெரியுது அவதூறு பேசுவது, புறம் பேசுவது என்பது தவறுதான் என்று தெரிந்தாலும் நம்ம அதை விட்டு செய்யறது கிடையாது, விடுறது கிடையாது. காரணம் என்னன்னா அல்லாவை பற்றிய ஒரு அறிவு எங்களுக்கு இல்லை, நமக்கு கிடையாது. அல்லாஹ் யாரு, அவன் என்ன செஞ்சுட்டு இருக்கிறான், அவன் எப்படிப்பட்ட சமுதாயத்தை எல்லாம் அழிச்சிருக்கிறான், யாரையெல்லாம் அவன் உண்டு பண்ணியிருக்கிறான், இல்லாததிலிருந்து இருப்பதை கொண்டு வந்தவன் அல்ல, இருக்கின்றவர்களை அழித்தவன் அல்ல, சேட்டை பண்ணவன் அழிச்சவன் அல்ல, கஷ்டப்பட்டவர்களை உயர்த்தியவன் அல்ல. இதை பற்றிய அல்லாவை பற்றிய ஒரு முழுமையான நம்பிக்கை இல்லாத காரணத்தினால என்ன செய்யறான் இவன், எல்லா சேட்டையும் பண்றான். இவன் தொழுவது கிடையாது, நன்மையை ஏவி தீமையை தடுப்பது கிடையாது, ஜக்காத் தொழங்குவதற்கு தூண்டுவது கிடையாது, மக்களுக்கு உணவளிப்பது கிடையாது, கஞ்சத்தனமாக இருந்து கொண்டு இருக்கிறார்கள். இதுக்கெல்லாம் காரணம் என்ன? உணவளித்தால் என்ன நன்மைன்னு எல்லாத்துக்கும் தெரியும், அப்படித்தானே? உணவளித்தால், ஏழைகளுக்கு உணவளித்தால் என்ன நன்மைங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும், ஆனா உணவளிப்பது கிடையாது. மக்களுக்கு சதக்காவரங்கள்னா என்ன நன்மை எல்லாத்துக்கும் தெரியும். இன்னைக்கு வீட்டில் உள்ள பெண்கள்லாம் பாத்தீங்கன்னா ஏதாச்சும் கட்டுரை, சதக்கா சம்பந்தமான ஒரு கட்டுரை நம்ம வைக்கிறோம், வீட்டில் உள்ள பெண்கள்லாம் இந்த கிதாபுலாம் தேடி பிடிச்சி எழுதிருவாங்க. இன்னைக்கு நம்ம ஏர்வாடியில் நாம கண்ட விஷயத்த நம்ம சொல்றோம். ஏர்வாடியில பாத்தீங்கன்னா ஒருவேளை பள்ளியில ஒரு அறிவிப்பு செய்யறோம், கட்டுரை போட்டி, சதக்காவின் சிறப்பு என்ன, அல்லது உணவளிப்பதின் சிறப்பு என்ன, இப்படின்னு ஒரு டாபிக் நம்ம கொடுத்தோம் வைங்களேன், நம்ம வீட்டில் உள்ள பெண்கள் எல்லாரும் என்ன செய்யறாங்க, பல கிதாபுகளை ரெஃபர் பண்ணி ஒரு நான்கு பக்கத்துக்கு ரொம்ப டாப் லெவல்ல கட்டுற இருக்கும். ஆனா என்ன, இவங்க செய்யறது கிடையாது, இவங்க சதக்கா பண்றது கிடையாது, உணவளிப்பது கிடையாது. காரணம் என்ன? அண்ணா யாரும் தெரியாது. சதக்காவதான் தெரிஞ்சு வச்சிருக்காங்கன்னு சொல்லி தெரிஞ்சு வச்சிருக்காங்களே தவிர சதக்காவை செய்யும்படி சொன்னவன் பற்றிய அறிவு மட்டும் கிடையாது. அப்ப இதை பற்றிய ஒரு அறிவு என்பது பெற்றோர்களாக இருக்கக்கூடிய நீங்களும் சரி, குழந்தைகளாக இருக்கக்கூடிய நீங்களும் சரி, அல்லாவை பற்றிய முழுமையான அறிவை நாம் பெற்றுக்கொள்ளாதவரை நாம் பாவங்களிலிருந்து மீள்வது கடினம், நன்மையை செய்வது என்பது கடினம். அப்ப அல்லாவை பற்றிய ஒரு முழுமையான அறிவு என்பது நமக்கு என்றைக்குமே இருந்து கொண்டு இருக்க வேண்டும். கல்வி என்பது எப்படி இருக்க வேண்டும் சொல்லி நீங்க எல்லாம் பாடத்துல படிச்சிருப்பீங்க, வந்திருக்கக்கூடிய பெற்றோர்கள் நீங்க எல்லாரும் சேர்ந்தா ஸ்கூல்ல படிக்கவும் படிச்சிருப்போம், கற்க கசடர கற்பவை கற்றப்பி நிற்காதற்கு தக, இதுதான் கல்வி. நீங்க படிச்சிருக்கீங்களா? எல்லாருக்கும் தெரியும்ல, கல்வி கற்க கசடர, கற்கக்கூடிய விஷயத்தை எந்த கசடம் இல்லாமல், எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல், பிழைகள் இல்லாமல் என்ன செய்யணும், கற்று அதற்கேற்ப நடப்பதுதான் கல்வியினுடைய சிறப்புங்க, புரியுதா? அப்ப கல்வியை நான் கற்றுக்கொண்டேன் என்று சொன்னால் தொழுகையை பற்றி தெரிஞ்சிருக்கிறேன், அல்லாஹ்வை பற்றி தெரிஞ்சிருக்கிறேன், சதக்காவை பற்றி தெரிஞ்சிருக்கிறேன், உணவளிப்பதை பற்றி தெரிஞ்சிருக்கிறேன் என்று சொன்னால் அதை நான் நடைமுறைப்படுத்தினால்தான் கல்வியினுடைய சிறப்பு. பொதுவாக அறிஞர்கள் சொல்வார்கள் 10 விஷயங்கள் உண்டுங்க, இந்த ரெண்டும் யூஸ்லெஸ், எதுன்னு நல்ல கல்வி படிச்சிருக்கிற செயல்பாடு இல்லை என்று சொன்னால் இது யூஸ்லெஸ், புரியுதா? உங்களுக்கு புகாரி ஹதீஸ் ஃபுல்லாது எனக்கு மனப்பாடும், குர்ஆன் முழுவதும் எனக்கு மனப்பாடும், ஆனால் பேசுவதெல்லாம் பொய், பேசுவதெல்லாம் திருட்டுத்தனமான விஷயங்கள், பேசுவதெல்லாம் கொள்ளையடிக்கிறது, செய்வதெல்லாம் திருட்டு, எது செஞ்சாலும் புறம் பேசுவது, எதை பேசினாலும் புறம் பேசுவது, யாரை பற்றி ஏதாவது பேசுறதுன்னு சொன்னா எனக்கு எந்த விதமான பெனிஃபிட்டும் கிடையாது, விளங்குதுங்களா உங்களுக்கு? அப்ப நாம படிச்ச இந்த குர்ஆன், நம்ம இந்த மதரசாவில இந்த 15 நாள்கள் நமக்கு சொல்லி தந்திருப்பாங்களா இல்லையா, குர்ஆனையும் ஹதீஸையும், இதை நம்முடைய வாழ்க்கையில் நம்ம என்ன செய்யணும், செயல்படுத்தணும், விளங்குதுங்களா? இன்னைக்கு உங்களுக்கு புறம் பேசுவதை பத்தி சொல்லி தந்திருப்பாங்க, வீட்டுல அம்மா யாரையாச்சும் பத்தி பேசினாங்கன்னு சொன்னா அதை பற்றி நீங்க எச்சரிக்கை செய்வதுதான் நீங்க கற்ற கல்வியினுடைய சிறப்பு, புரியுதா உங்களுக்கு? வீட்டுல நம்ம உமாவோ வாப்பாவோ கண்ணாவோ வாப்மாவோ
இந்த புறம் பேசிட்டு அடுத்த வீட்டுக்காரங்களை பத்தியோ அல்லது நம்ம சாச்சியை பற்றியோ அல்லது மாமாவை பற்றியோ நம்ம வீட்டுல யாராச்சும் சொந்தக்காரங்களை இருப்பாங்களா, இவங்களை பத்தி தான் நம்ம உண்மாவும் கண்ணாவும் பேசிட்டு இருப்பாங்க. பெரும்பான்மையாற்று சொல்லணும், எச்சரிக்கை செய்யணும், வயலுள்ளி குள்ளி உமசத்தில் உமசா அப்படிங்கணும். புரியுதா? அப்போ புறம் பேசும் போது அவதூறுகளை சொல்லும் போது உம்மாக்கு வாப்பாவுக்கு கண்மாக்கு வாப்பாக்கு இந்த சொல்லி எச்சரிக்கணும். வயலுள்ளி குள்ளி உமசத்தில் உமசா, புறம் பேசி குறை கூறி தெரியக்கூடியவர்களுக்கு கேடுதான் அல்லாஹ் சொல்லியிருக்கிறாமா, பேசாதான். இதுதான் நம்மளுடைய சிறப்பு. அப்பதான் தலையில் தட்டும். யாருக்கு யாருக்கு தட்டும்? உம்மாவுக்கும் வாப்பாவுக்கும் தட்டும், கண்ணாக்கும் வாப்பாவுக்கும் தட்டும். அப்ப அந்த நேரம் இதுதான் நம்முடைய கல்வியினுடைய சிறப்பு பாத்துங்க. அப்ப அந்த கல்வியை நாம் சரிவர கற்றுக்கொள்வது நம்மளுடைய நடைமுறை வாழ்க்கையில் கொண்டு வருவது மட்டும்தான். அப்ப அந்த கல்வி அவன் சின்னதா தெரிஞ்சுக்கிட்டாலும் சரி, அதை நடைமுறைப்படுத்தினால்தான் அல்லாஹ்ட்ட சிறப்பு. சரியா? ஒண்ணு. அதே மாதிரி பொதுவாட்டு ஒரு அறிஞர்களுடைய கருத்து ஒண்ணு இருக்குது. என்னன்னா, அறிஞர் ஒரு அறிஞரை விட ஆயிரம் ஆபிதிகள் இருக்காங்க பாத்தீங்களா. ஆயிரம் ஆபிதிகள் என்று சொன்னா ஆயிரம் வணக்கசாலியை விட ஒரு அறிஞர் சிறந்தவர். பொதுவாக ஒரு கருத்தை ஒன்று நிகழ்கிறது நிகழ்கிறது என்னன்னு சொன்னா, ஆயிரம் வணக்கசாலியை விட எனமும் தொழுதுட்டு இருக்கிறான் என்ன செஞ்சிட்டு இருக்கிறாரு, ஆனா இவரை விட சிந்திக்கக்கூடிய ஒருவர் மிகச்சிறந்தவராக இருக்கிறார். அல்லாஹ்வை பற்றி சிந்திக்கக்கூடியவர், குர்ஆனை பற்றி சிந்திக்கக்கூடியவர். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல வந்து சஹாபாக்கள் வந்து ஒருவரை பற்றி சொல்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், ஒரு பெண்மணி இருக்கிறாள், அஞ்சு வக்தும் தொழுகிறாள், எல்லா நற்காரியங்களும் செய்கிறாள், ஆனால் பேசுறதெல்லாம் குறை பேசிக் கொண்டிருக்கிறாள், அடுத்த வீட்டுக்காரங்களோட எப்ப பார்த்தாலும் சண்டை. இப்படியும் சொல்றாங்க, எப்ப பார்த்தாலும் சண்டை. இவரை பற்றி இவங்களுடைய கருத்து என்ன என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டோம்னு என்ன சொன்னாங்க, என்ன சொன்னாங்க கேள்விப்பட்டீங்களா? ஹதீஸு நரகம் சொன்னாங்க அந்த பெண்மணிக்கு. எந்த பெண்மணிக்கு? தொழுகையை தொழக்கூடியவள், நற்காரியங்களை செய்யக்கூடியவள், ஆனா செய்யறது என்னது? சேட்டை. என்ன சேட்டை? அடுத்த வீட்டுக்காரங்களை பத்தி பேசுவது, எப்ப பார்த்தாலும் பக்கத்து வீட்டுக்காரங்களுடைய சண்டை, அண்டை வீட்டுக்கும் இவங்களுக்கும் ஆகவே ஆகாது. இப்படிப்பட்ட பெண்மணியை பற்றி கேட்கும் பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு என்ன சொன்னாங்க? நரகம் என்று சொன்னார்கள். நரகம்லாம் என்னமா சாதாரண விஷயமா? சும்மா ரூம்ல இருந்துட்டு வர்றதா? இல்லையே, நரகத்துல நிரந்தரமா எல்லாம் போட்டுருவான். சுட்டெரிக்கக்கூடிய இந்த வெயில கூட நம்ம நிக்க முடியல பாத்தீங்களா. வெயில்ல நைட்ல வீட்டுல இருந்து படுக்க முடியுதாமா? படுக்க முடியுதா? டேபிள் ஃபேன் தான் வச்சிருக்கோம், சீலிங் ஃபேன் கூட போடுறது கிடையாது, டேபிள் ஃபேன் தான் வச்சிருக்கோம், வெப்பம் தாங்க முடியல. நான் இதை விட எல்லாம் கொடியது நரகம். அதே போன்ற நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேக்குறாங்க, ஒரு பெண்மணி இருக்கிறா, நார்மலா தான் நிச்சயறாங்க, இபாதத்தை செய்யறாங்க, ஆனா யாருக்கும் எந்த தொந்தரவும் கிடையாது. யாருக்கும் இந்த பெண்மணியை வச்சு எந்த தொந்தரவும் கிடையாது. அவங்களுக்கு என்னது? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொர்க்கம் சொன்னாங்க. அப்ப இதுதான் மீன். அப்ப அவங்க கற்றுக்கொண்ட அந்த கல்வியானது, நாம் பெற்ற அந்த கல்வி என்ன செய்யணும்? நம்மளை பாதுகாக்கணும், வாயை அடக்கம் செய்யணும், பணிவாக இருக்கணும். இன்னைக்குள்ள பெண்களை பாருங்க, இன்னைக்குள்ள ஆண்களை பாருங்க, பெரிய இன்ஜினியரிங் படிச்சிருப்பாங்க, ஆர்ட்ஸ் காலேஜ் எம்எஸ்சி படிச்சிருப்பான், எம்பிஏ படிச்சிருப்பான், எம்சிஏ படிச்சிருப்பான், ஆனா அடக்கம்ங்கிறது பெண்கள்கிட்ட கிடையாது இல்லையா? அடக்கம்ங்கிறது ஒரு காலகட்டம் வரைக்கும் நம்ம ஊர்ல பாத்தீங்கன்னா பெண்கள் வந்து வெளியே பாக்குறதே கஷ்டம். நான் சின்ன பிள்ளையில, நான் சின்ன வயசா இருக்கும்போது, எங்க அம்மா சின்ன பிள்ளையா இருக்கும்போது எங்கம்மா சொல்லுவாங்க, என்ன சொல்லுவாங்க, ஒரு காலகட்டம் வரைக்கும் பெண்கள் செய்வாங்க வீட்டு வாசல்படி கூட வரமாட்டாங்க, உள்ள இருந்தா எதுவும் கேட்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை மாறி ஒவ்வொரு ஐந்து வருடங்களுக்கும் ஆறு வருடங்களுக்கும் ஒரு விதமாக பெண்கள் வாசலுக்கு வர ஆரம்பிச்சாங்க. இன்னைக்கு வரைக்கும் வந்தாச்சு, வெளியே ஊஞ்சல் போட்டு ஆடக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு பெண்கள் வந்துட்டாங்க இல்லையா? என்னன்னு பார்த்தா புள்ள பிஇ படிக்குதுங்கிறாங்க, என்னன்னு பார்த்தா புள்ள எம்எஸ்சி படிக்குதுங்கிறாங்க, புள்ள காலேஜ்ல படிக்குது, என்ன பார்க்கறது பாத்தீங்கன்னா பெண்கள் இது போட்டு செஞ்சிருக்கிறாங்க. அப்ப இவங்கள்ட்ட இந்த கல்வி பயனளித்திருக்கிறதா என்று பார்த்தால் இவங்கள்ட்ட பயனளிக்கிற என்றால் முறையான கல்வி என்பதை எங்களுடைய நம்மளுடைய இந்த பெண்களுக்கு போதிக்கப்படவில்லை. அப்ப மாணவர்களாக இருக்கக்கூடிய நமக்கு இந்த கல்வியானது சரியான ஒழுக்கத்தை ஏற்படுத்த வேண்டும். கல்வினா என்னது? ஒரு மனுஷனை ஒழுக்க சீலராக மாற்றுவதுதான் கல்வியினுடைய தலையான நோக்கம். ஒரு மனிதனை சரியான ஒரு ஆளாட்டு, பொய் பேசாத மாட்டு, ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட் ஆட்டு, எதனாலும் மூஞ்சுக்கு நேரம் பேசக்கூடியவனாக, புறம் பேசாதவனாக, சரியான ஒரு இந்த ஒரு காரியத்தை செய்தாலும் சரியான நேரத்தில் சரிவர சேர்ந்து சரிவர செய்து முடிப்பதற்கான ஒரு வழிவகையை ஏற்படுத்துவதுதான் இந்த கல்வியினுடைய தலையான நோக்கம். ஆனால் இந்த கல்வி எப்படி செஞ்சுட்டு இருக்கிறோம்? கல்வியை கற்றுக்கொண்டு செய்யறதெல்லாம் தேவையில்லாத வேலைகளாக, தேவையில்லாத பேச்சுகளாகத்தான் நம்மிடையே நிலவிக் கொண்டிருப்பது மிக வருத்தத்துக்குரிய ஒரு விஷயமாக இருக்கிறது. ஆக எனது அருமை மாணவர்களே, மாணவிகளே, இங்கு நீங்க வந்து கற்றுக்கொண்ட இந்த கல்வியை இந்த ஒரு வருட காலங்கள்,
பலர் வந்து வெளியூர்லேருந்து வந்திருப்பீங்க, வெளியூர்லேருந்து படிக்க வந்திருப்பீங்க, மெட்ராஸ்ல வந்திருக்கலாம், பம்பையிலிருந்து வந்திருக்கலாம். இப்படி வந்திருக்கக்கூடிய மாணவர்கள் மாணவிகள் இந்த ஒரு மாசத்தில் நீங்க கற்றுக்கொண்ட இந்த கல்வியை இந்த ஒரு வருட காலமாக என்ன செய்யணும், கூடுமான அளவு இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணணும், நடைமுறைப்படுத்தணும், அதை பிற மக்களுக்கு சொல்லணும். அப்படி சொல்லுகின்ற பொழுது உங்களுக்கு நிறைய நன்மை கிடைக்கும், உங்களுக்கு நிறைய நன்மைகள் கிடைக்கும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல வந்து ஒரு போர்க்களம் நடக்குது, ஒரு போர்க்களம் நடக்குது. அந்த போர்க்களத்துல வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அடுத்த நாள் போர் நடக்க போகுது. அந்த போருக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அந்த போருக்கு ஒரு ஆளை நான் தளபதியாக நியமிக்க போகிறேன். என்ன செய்ய போறேன், கமாண்டர் ஆட்டு படையை தலைமையேற்று நடத்தக்கூடியவராக நான் ஒருவரை நியமிக்க போகிறேன். அவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா, அவரை அல்லாஹ் நேசிக்கிறான், அவரும் அல்லாஹ்வை நேசிக்கிறார் என்று ரசூலுல்லாஹி சொன்னாங்க. புரியுதா? அப்ப போருக்கு தலைமையேற்று நடத்தக்கூடிய அவர்கிட்ட நான் ஒரு கொடியை கொடுக்க போறேன், அந்த ஆள் யாருன்னு சொன்னா அல்லாஹ்வுடைய நேசத்தை பெற்றவர், அவரும் அல்லாஹ்வை நேசிக்கிறார் அப்படின்னு சொன்ன உடனேயே சஹாபாக்கள் மத்தியில ஒரு ஆர்வம் உண்டு. ஏன்னு சொன்னா அல்லாஹ்வுடைய நேசம் கிடைக்கும் சாதாரண விஷயமா, சாதாரண விஷயமாமா, சாதாரண விஷயமே கிடையாது. அப்ப அல்லாஹ்வுடைய நேசத்தை பெற்ற ஒருவராக இருப்பது என்று சொன்னால் அது நானாக இருக்க வேண்டுமே என்று எல்லா சஹாபாக்களும் விரும்பினாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த கொடியை ஏன் கையில தந்துட மாட்டாங்களா, காரணம் என்ன, அல்லாஹ்வுடைய நேசம். அப்ப அடுத்த நாள் வருது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேக்குறாங்க, ஐன அலிங்கிறாங்க, அலிய எங்கேங்கிறாங்க, அலிக்கு அலியை பற்றி ரிப்போர்ட் கொடுக்கறாங்க. அலிக்கு கண்ண, அலி ரதியல்லாஹு அவர்களுக்கு கண்ணில் வந்து ஒரு பிரச்சனை இருக்கின்ற காரணத்தினால வீட்டில் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்றாங்க, அவங்க கூட்டிட்டு வாங்கன்னு சொல்லி அவங்களுடைய உமிழ் நீரை எடுத்து அவங்க கண்களில் வைக்கிறாங்க. அல்லாஹ்வுடைய கிருபையை கொண்டு அவருடைய அந்த கண்வழி, அந்த கண்ணுடைய பிரச்சனை வந்து ஷிஃபா ஆகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த தலைமையேற்று நடத்தக்கூடிய கொடியை அவங்க கையில கொடுத்துட்டு சொல்றாங்க, அலியே போர்க்களத்துக்கு போறீங்க, அங்க போய் யாராவது ஒருவர் உங்கள் மூலம் நேரொளி பெற்றார்கள் என்று சொன்னால் அது சிகப்பு ஒட்டகத்தை தர்மம் செய்வதை விட மிகச் சிறந்ததாகும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அலி ரதியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு சொல்றாங்க. எப்படிமா, சிகப்பு ஒட்டகம் இருக்குதா இல்லையா? சிகப்பு ஒட்டகம் சொன்னா இன்னைக்கு வந்து கார் எல்லாம் இருக்கு பாத்தீங்களா, இன்னைக்கு கார் கார் யாருக்காங்க என்ன கார் தெரியுமா, பேர் ஏதாவது சொல்லுங்கம்மா, ஏதாச்சும் காருடைய நேம் சொல்லுங்க. கார் இருக்குல்லப்பா, கார் இனோவா, வேற எது இருக்கு, ஸ்விஃப்டா, வேற சென்ட்ரோ. இங்க பிள்ளைங்களுக்கு கார் பேர் தெரியாதோ, படகுல கடையில் உள்ள கார் தான் தெரியும். வேற என்னது, இன்னைக்கு வந்து உலகத்துல நீங்க எடுத்துட்டீங்கன்னா ரொம்ப விலை உயர்ந்த கார் சொல்லும் போது ரோல்ஸ் ராய்ஸ் கம்பெனி காரா இருக்கான், ரோல்ஸ் ராய்ஸ் கேள்விப்பட்டிருக்கீங்களா, ரோல்ஸ் ராய்ஸ் ஒரு கார் கம்பெனி காரா இருக்கான், கோடி கணக்கில் உள்ள கார். உங்களுடைய கார் அப்படின்னா ஒரு காரே வந்து 8 கோடி 9 கோடி, எத்தனை கோடி, லட்சக்கணக்கு கிடையாது, எத்தனை கோடி கணக்கில் உள்ள ஒரு கார். இப்ப இந்த கோடி கணக்கில் உள்ள ஒரு காரை வந்து ஒருத்தன் வந்து அல்லாஹ்வுடைய பாதத்தை தியாகம் செய்வானா, செய்ய மாட்டான். கையில இருந்து ஒருவர் 100 ரூபாய் கையில் கொடுப்பாரா அல்லாஹ்வுடைய பாதையில, யோசிப்பான் இல்லையா, அப்படித்தானமா? ஆனா இதே மாதிரிதான் அந்த சிகப்பு ஒட்டகம் என்பது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்னுடைய காலகட்டத்தில் மிக உயர்ந்த ஒரு விஷயமா இருந்துச்சு. விளங்குதா? இன்னைக்கு அந்த ரோல்ஸ் ராய்ஸ் கார் வந்து எவ்வளவு பெரிய ஒரு விலை உயர்ந்ததாக மதிக்கப்படுதோ அதே மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்னுடைய காலகட்டத்தில் இந்த சிகப்பு ஒட்டகங்கள் என்பது மிக உயர்ந்ததாக இருந்தது. அப்ப இந்த ஒட்டகத்தை அல்லாஹ்விற்காக ஒருவர் தர்மம் செய்தால் எந்த நன்மையை பெற்றுக் கொள்வாரோ அதே போன்று ஒருவர் இவர் மூலம் நேர்வழி பெற்றார் என்று சொன்னால் அதை விட சிறந்தது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. ஆக நீங்க பேசக்கூடிய பேச்சை வைத்து நீங்கள் சொல்ல, பெண்கள் கொஞ்சம் அமைதி காருங்க, அமைதியை கேளுங்க, சொல்லக்கூடிய விஷயங்களை கொஞ்சம் அமைதியை கேளுங்க, முடிச்சிருவோம் சரியா? அப்போ நீங்க சொல்ல, நீங்க கேட்ட விஷயங்களை நீங்க எடுத்து சொல்லுகின்ற பொழுது புறம் பேசாதீர்கள் என்றோ, பொய் பேசாதீர்கள் என்றோ, தீய வார்த்தைகளை பேசாதீர்கள் என்றோ நீங்கள் எடுத்து சொல்லி ஒருவர் நேர்வழி பெறுவார் என்று சொன்னால் அதனால் கிடைக்கக்கூடிய நன்மை என்னது, உங்களுக்கு அதிகம். அதனால் கிடைக்கக்கூடிய நன்மை ரொம்ப ரொம்ப அதிகம். அன்பார்ந்த மாணவர்களே, மாணவிகளே, சகோதரிகளே, ஒரு விஷயத்தை கேளுங்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து சொன்னாங்க, இறுதி ஹஜ்ஜத்துல் வதாவில் வைத்து விடைபெறக்கூடிய அந்த ஹஜ்ஜில் வைத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்தியை சொல்றாங்க. எல்லாத்துக்கும் தெரிந்த ஒரு செய்தி தான், பல்லிகும் அன்னி வலவு ஆயா, என்னிடத்தில் ஒரு செய்தியை நீங்கள் கேட்டால் மக்களுக்கு நீங்க என்ன செய்யுங்க, தெரியாத மக்களுக்கு எடுத்து வச்சிருங்க சொன்ன ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ருப்ப முபல்லிகின் அவ் ஆமின் சாமியின், சொல்லக்கூடிய உங்களை விட கேட்கக்கூடிய என்ன செய்யலாம்,
உங்களை விட சிறந்தவர்களாக இருக்கலாம் அப்படி என்ற என்ன அர்த்தம்? நாம் பேசுறேன்னு சொன்னா இங்க எத்தனையோ அறிவு ஜீவிகள் இங்க இருக்கலாம், வருங்காலத்தினுடைய முஃபஸ்ரீன்களாக நீங்கள் இருக்கலாம், முஹத்தீஸின்களாக நீங்கள் இருக்கலாம், பெரிய பெரிய ஜாகிர் நாயக், யாசிர் ஃபசாக்க போன்றவர்கள் எல்லாம் இருக்கலாம்.